ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே புது விதமாக பீட்ரூட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே நல்லாவே சுட சுட ஆவி பறக்க பறக்க தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணி ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அப்படின்னு சுடுதண்ணி எடுத்து மாவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவும் சேர்க்க வேணாம் கம்மியாகவும் சேர்க்க வேணாம் இதே அளவே சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்தால் போதும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி வச்சிடலாம் இருக்கட்டும் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொழுக்கட்டிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக கால் கிலோ இருக்கும் இந்த பீட்ரூட் எடுத்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாமே செய்விடலாம் அழகாக தோல் எல்லாம் எடுத்தாச்சு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கேரட் துருவியில் நல்லாவே துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போலவே நல்லாவே துருவி எடுத்துக்கலாம் இதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க கொழுக்கட்டை வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லாவே துருவியாச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன் கூடவே முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளார சேர்த்து நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி சேர்த்து செய்கிறதால கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் முந்திரி வாயில் கடிப்படுறப்ப அதுக்காக தான் சேர்த்துக்கிட்டேன் கூடவே நல்லாவே சீ வச்சுருந்தேன் பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லாவே ட்ரையாக வறுத்து விட்டுக்கலாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சக்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தண்ணி மாதிரி இலகிடும் அதுக்கப்புறம் நல்லாவே திக்காயிடும் அதுவரையிலும் நல்லாவே கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லாவே திக்காக வந்துருச்சு சூப்பராக இடையில் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்தேன் அதே போல் மூணு ஏலக்காவை உள்ளார சேர்த்துக்கோங்க தட்டிட்டு பூர்ணத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டேன் அதில் நெய் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க கொழுக்கட்டை மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக மாவு எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு இதே போல் ஒரு கிண்ணத்தை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம் அழுத்தி விட்டுட்டு உள்ளார ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளார வச்சு நல்லாவே அழுத்தி விட்டுக்கலாம் போல் கார்னரில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அழகாக பிடிச்சிக்கும் மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சி எடுத்து இப்போ இட்லி தட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மீதி இருக்க மாவை இதே போலவே கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இதே போல் செய்கிறப்ப ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவும் இருக்கும் பேப்பரில் வச்சு செய்கிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே மெலீஸாகவும் இருக்கும் நமக்கு அவ்வளோதாங்க எல்லா கொழுக்கட்டையுமே சூப்பராக பிடிச்சாச்சு இட்லி குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே ஆவி பறக்க பறக்க சுட சுடாக இருக்குது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொழுக்கட்டை தட்டை உள்ளார வச்சிடலாம் மூடி போட்டு மூடிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரையிலும் நல்லாவே வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு கொழுக்கட்டை அவ்வளோதாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்குமே ரொம்பவே நல்லது எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ்னால் ரொம்பவே விருப்பமாக சாப்பிட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது பீட்ரூட் கொழுக்கட்டை உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் அக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்